தண்ணி குடிக்கிற நேரத்துல தாகம் தீருகிற வேளையில எண்ணிய பார்க்கணும் ஆயி மகள் தன்னை என்றுமே புதுச்சேரியில. தண்ணி குடிக்கிற நேரத்துல தாகம் தீருகிற வேளையில எண்ணிய பார்க்கணும் ஆயி மகள் தன்னை என்றுமே புதுச்சேரியில. தண்ணி குடிக்கிற நேரத்துல தாகம் தீருகிற வேளையில எண்ணிய பார்க்கணும் ஆயி மகள் தன்னை என்றுமே புதுச்சேரியில. கண்ணுக்கழகான கனிகை கூலாமாது செண்பகத்தாயும் பெத்தெடுத்த நன்மகளாயும் தங்கை ஊசியால் நல்ல தண்ணி தந்த கதை கேளு. நன்மகளாயும் தங்கை ஊசியால் நல்ல தண்ணி தந்த கதை கேளு. ஆயக்கலையது 64 ஆதியோடந்தாமை கட்டுணந்த ஆயி மகளது அழகை அடைந்திட ஆளுக்கு ஒரு கண் வைத்திருந்தார். நட்டி அரங்கேற்றம் நடந்திட்ட நாளும் பொழுதினிலே நங்கை ஆயியை கூடிகளித்திட திட்டம் தீட்டின பெருந்தலைகள். பொட்டும் கட்டிவிட்டு ஆயியை போதை பொருளாக்கி காமகளியாட்டோம் போட நீத்தினர் சந்தனம் பூச சொல்லி. நட்டி அரங்கேற்றம் நடந்திட்ட நாளும் பொழுதினிலே நங்கை ஆயியை கூடிகளித்திட திட்டம் தீட்டின பெருந்தலைகள். பொட்டும் கட்டிவிட்டு ஆயியை போதை பொருளாக்கி காமகளியாட்டோம் போட நீட்டின சந்தனம் பூச சொல்லி. பாடுவது இறைவனுக்கே அல்லால் கூடில் தொழில் செய்ய மறுத்தவளை நாடாலும் மன்னனின் கைத்தடி நரச பண்ணாயகியாகவே சேர்த்துக் கொண்டான். ஆடி பாடுவது இறைவனுக்கே அல்லால் கூடில் தொழில் செய்ய மறுத்தவளை நாடாலும் மன்னனின் கைத்தடி நரச பண்ணாயகியாகவே சேர்த்துக் கொண்டான். அரசனன் கிருஷ்ண தேவராயனோட ஆட்சியை கவிக்க சதி செய்த நரசப்பன் தானும் பதவி விட்டோடிட நங்கையலாயி மீண்டு வந்தால். நரசப்பன் தானும் பதவி விட்டோடிட நங்கையலாயி மீண்டு வந்தால். கோகிலம்பா கோவில் தலைமை தாசி என ஆகிய நங்கை ஆயி மகள் மோகித்து வருவோரை போட்டி வைத்து மூக்குடை தேதினம் வென்று வந்தாள். பந்தய பானத்தை இழந்த மாணிக்க செட்டியார் முத்திரப்பாளையத்து நண்பனா வீரா சாமி அவன் நங்கையை போட்டியில் வென்று விட்டான். வென்றவனை மனம் புரிய விரும்பியும் வேண்டாம் என அவள் விட்டு விட்டாள். குன்றுயர ஒரு மாளிகை கட்டி குடி புகுந்தால் முத்திரப்பாளையத்தில். பந்தய பானத்தை இழந்த மாணிக்க செட்டியார் முத்திரப்பாளையத்து நண்பனா வீரா சாமி அவன் நங்கையை போட்டியில் வென்று விட்டான். வென்றவனை மனம் புரிய விரும்பியும் வேண்டாம் என அவள் விட்டு விட்டான். குன்றுயர ஒரு மாளிகை கட்டி குடி புகுந்தால் முத்திரப்பாளையத்தில். மன்னவன் கிருஷ்ண தேவராயன் தானும் தென்னகம் காண வருவழியில் புகை ரூபமும் தீபம் ஒளிந்திடும் வீட்டினை கும்பிட்டு மண்டியிட்டான். தாசியின் வீட்டினை கோவில் என்று தொழுதிட்ட மன்னனும் கோபம் முற்றான். பேசிதனை கொன்று வீட்டை இடித்திட வேந்தனும் சேனையை ஆணையிட்டான். தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் தன்னாலே வித்தேதும் ஆவதில்லை தண்டனையாகவே வீட்டை தகர்த்திட்டு தண்ணீர் கூடம் வெட்டி ஈடு செய்தான். தங்கை ஆயியின் புண்ணியத்தால் என்றும் புதுச்சேரி பூமி அதில் நல்ல தண்ணீரும் கிடைத்ததுவே நன்றி சொல்வோம் நீரி நாயகிக்கு. நங்கை ஆயியின் புண்ணியத்தால் என்றும் புதுச்சேரி பூமியதில் நல்ல தண்ணீரும் கிடைத்ததுவே நன்றி சொல்வோம் நீரின் நாயகிக்கே. நல்ல தண்ணீரும் கிடைத்ததுவே நன்றி சொல்வோம் நீரின் நாயகிக்கே.